தமிழ் நல்லெஞ்சங்களுக்கு நல்வணக்கம். இது தமிழ் இன்ஃபோபீடியா. கொஞ்ச நாளாகவே வந்து சென்னையில் வந்து இந்த பிளாட் வாங்குகிற எக்ஸசைஸ் வந்து ரேப்பிடாக நடக்குது. இந்த ஊரை தாண்டி ஊரை பார்க்கற சைட்லாம் வந்து பயங்கர லே அவுட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ஓடிட்டுருக்கு. ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இந்த மாதிரி இந்த ரேஞ்சில் வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு இருந்தோம். ஃபுல்லாக ஒரு நைன்டிஸ் லேட் நைன்டீஸ்லேருந்து ஒரு 2014-15 வரைக்குமே கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். லேட் நைன்டீஸ் அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்தே கட்டியிருப்பாங்க. இந்த 2005 அப்புறம் கட்டின அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டில் டு ப்ளஸ் அது மாதிரி கட்டியிருப்பாங்க. இப்போது வந்து முன்னாடி அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு கன்வீனியன்ட் சாய்ஸாக இருந்தது. ரேட்டு கம்மி கம்பேர்ட் டு அன் இண்டிவிஜுவல் ஹவுஸ், அது ரேட்டு கம்மி, கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் பில்டிங்கெல்லாம் அவங்களே கட்டி கொடுத்துருவாங்க, நமக்கு இம்சை கிடையாது, அப்படி கட்டின பில்டிங் அப்படி வாங்கிக்கலாம், அந்த மாதிரிலாம் ஒரு பெனிஃபிட்டெல்லாம் பார்த்து கொஞ்சம் சேஃப்டி இஷ்யூஸ் கம்யூனிட்டி அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, இந்த பெனிஃபிட்லாம் பார்த்து அப்பார்ட்மெண்ட் நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகுது. இப்போ வந்து ரெண்டு பாப்புலர் சாய்ஸ் தான். என்னென்னா ஒன்று வந்து பிளாட் வாங்கி இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டுறது, இல்லைன்னா ஹைரேஸ் கம்யூனிட்டிஸில் வந்து வாங்குறது. இப்போ நிறைய ஹைரேஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்தாச்சு, 20 ஃப்ளோர் 30 ஃப்ளோர்லாம் கட்டுறாங்க சென்னையிலேயே. ஸோ இப்போ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிளாட் வாங்கி வீடு கட்டுறது தான். எப்போவுமே நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டே வந்து நான் பிளாட் வாங்க போகிறேன் மக்கள், ஒரு லேண்ட் வாங்கி அதில் வந்து வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால் ரிஸ்க்கு பார்த்துக்கோ அப்படிங்குவோம். என்ன ரிஸ்க்கு, இதை எப்படி இந்த ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறது, எப்படி இந்த ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறது, இதை பற்றி தான் வந்து முக்கியமாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லீகல் ஆஸ்பெக்ட்ஸ், ரெவன்யூ ஆஸ்பெக்ட்ஸ், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், ஃபினான்சிங் ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய லேண்டு வாங்கலாம், எங்கே வாங்கலாம், அதெல்லாம் நம்ம பேச போகிறது கிடையாது. அவங்க சௌகரியத்துக்கு இருந்தபடி எந்த ஏரியாவில் வாங்கணுமோ, அண்ணா நகரில் வாங்குறவங்களுக்காங்க, அம்ஜிகரில் வாங்குறவங்களுக்காங்க, ஊரை பக்கத்தில் வாங்குறவங்களுக்காங்க. ஸோ அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க லேண்ட் வாங்கிக்க வேண்டியது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் ரொம்ப உள்ள டீப்பாக போக போகிறது இல்லை, சிம்பிளாக ஒரு சில விஷயம் தான் சொல்ல போகிறேன். இந்த முக்கியமாக இந்த ரிஸ்க் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இது வந்து டிஸ்க்ளைமர். ஓகே, ஃபினான்ஸ் ஆப்ஷன் பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, இப்போது பிளாட் வாங்க போகிறோம் அப்படின்னா முதல் க்வெஸ்சன் வந்து யார்கிட்டேருந்துலாம் நீங்கள் பிளாட் வாங்க முடியும். நம்ம வந்து பையர் கேட்டகரியில் வந்துடுறோம், யாரெல்லாம் செல்லர் கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு முக்கியமான மேஜர் டிவிஷன்ஸ் இருக்குது இதில். எப்படின்னா ஒன்று பெரிய கம்பெனி. பெரிய கம்பெனி அப்படிங்கும் போது இந்த காசா கிராண்டு, நவீன்ஸு, அப்பா சுவாமி இவங்கள மாதிரி பெரிய கம்பெனிஸில் ஒரு லேண்ட் எடுத்து அதை டெவலப் பண்ணி பிளாட்டாக போட்டு சப்டிவைட் பண்ணி விற்கிறாங்க. இது ஒரு ஒரு கேட்டகரி. செகண்ட் வந்து இந்த சின்ன லெவல் ப்ரொமோட்டர்ஸ், அந்த ப்ரொமோட்டர், இந்த ப்ரொமோட்டர், ஏழுமலை ப்ரொமோட்டர்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ இவங்ககிட்டேருந்து பிளாட் வாங்குறது. மூணாவது கேட்டகரி என்னென்னா இண்டிவிஜுவல்ஸ், டைரெக்டாக யார் ஓனரும் அவங்ககிட்ட போய் வாங்கிக்கிறது. இது மூணு தான் கேட்டகரி. ஸோ இதில் இந்த மூணு கேட்டகரியில் எது பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ரிஸ்க் வைஸ் எது கம்மி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய செல்லர்கிட்ட வாங்குறது கம்மி, ரிஸ்க் ரொம்ப கம்மி. அது ஏன் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்ப்போம். சின்ன செல்லர், சின்ன ப்ரொமோட்டர், ஒரு 20 பிளாட், 50 பிளாட்டு இதுக்குள்ளே விற்கிறாங்க இல்லையா, இவங்ககிட்ட வாங்கும்போது ஓரளவுக்கு ரிஸ்க் இருக்குது, கொஞ்சம் ரிஸ்க் கம்மி அப்படின்னு சொல்லலாம். மிடில் லெவல், இது மிட் லெவல், ஃபஸ்ட்டு லோ லெவல், இது மிட் லெவல். இண்டிவிஜுவலாக வாங்கும்போது ஹை ரிஸ்க் இருக்குது. இது எப்படி அப்படிங்கிறது டீட்டெயில் இருக்கும். இப்போ முதல்ல நீங்கள் ஒரு பிளாட் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா இந்த பிளாட்டு யார் பேரில் இருக்குது அப்படி கேட்கணும். யூஸ்வலாக இங்கே என்ன மாதிரியான மோசடி நடக்குது அப்படின்னா, இந்த ஃபோர்ஜரி அப்படின்னா என்ன நடக்குதுன்னா இந்த பவர் டாக்குமெண்ட்டில் தான் நடக்கும். ஒரு ஓனர் இருப்பார், டெம்ப்ளேட் எப்படின்னா ஒரு ஓனர் இருப்பார், அவர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவார் யாருக்கிட்ட, ஒரு டெவலப்பர்கிட்டையோ இல்லை ஒரு கம்பெனிக்கிட்டையோ யார்கிட்டயோ அக்ரிமெண்ட் போடுவார். ஸோ இந்த இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரா லேண்ட், 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ அவர் வச்சுருப்பார், அந்த ரா லேண்ட் அவங்க வாங்கி அதை பிளாட் பிளாட்டாக டிவைட் பண்ணி அதை டெவலப் பண்ணி அதில் ரோடு போட்டு ஸ்ட்ரீட் லைட்லாம் வச்சு சுற்றி காம்பவுண்ட் வால்லாம் எழுப்பி அந்த அந்த பிளாட்டுக்கு அந்த லே அவுட், இது வந்து பிளாட் கிடையாது, இனிமேல் லே அவுட், 50 பிளாட் 60 பிளாட் சேர்ந்து இருக்கிறது பேர் லே அவுட். இந்த லே அவுட்டுக்கு ப்ராப்பராக வந்து அப்ரூவல் வாங்கி இதை வந்து அவங்க மார்க்கெட் பண்ணி விற்கிறாங்க. ஸோ லேண்டு ஓனர் அப்படிங்கிறவர் ஒருத்தர், அவர் வந்து லேண்டு ஓன் மட்டும்தான் பண்ணுறாரு, அவர் வேறு எதுவுமே பண்ணுறது கிடையாது. இந்த மிடில் இருக்காங்க பார்த்தீங்களா, ப்ரொமோட்டர்ஸ், கம்பெனிஸ், டெவலப்பர்ஸ், இவங்கெல்லாம் தான் வந்து அந்த ரா லேண்ட் அப்படியே எடுத்து அதை கொஞ்சம் பார்க்குற மாதிரி ப்ரெசன்டபுள் ஆக்கி அதுக்கு ப்ராப்பர் அப்ரூவல்லாம் வாங்கி அதை மார்க்கெட்டிங் பீப்புள் வச்சு மார்க்கெட் பண்ணி விற்கிறாங்க. ஸோ இதுக்கு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஓனர் வந்து பெர் ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி இந்த டெவலப்பர்கிட்ட வாங்கிட்டு பவர் கொடுத்துருவார். இந்த டெவலப்பர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை டெவலப் பண்ணி அவர் ஓவர் அண்ட் அபவ் அந்த 1000 ரூபாய்க்கு மேலே அவர் மார்ஜின்லாம் வச்சு அவர் ஒரு காஸ்ட் வச்சு அவர் 1 பை 1 விற்பார். சைன் யார் பண்ணுவாங்க டாக்குமெண்ட்டில் அப்படின்னா
ஓனர் பண்ண மாட்டார். அந்த யாருக்கு பவர் கொடுத்துருக்காங்களோ, அவர் டெவலப்பராக இருக்கலாம், இல்லை டெவலப்பரோட வேற யாராவது இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம், இல்லை பவர் வாங்கினவங்களே ஒரு டெவலப்பரோட அக்ரிமெண்ட் போட்டு லேண்டை டெவலப் பண்ணி விற்கலாம். இந்த இடத்துல தான் ஒரு கன்ஃபியூஷன் வரும். யாருக்கு பவர் இருக்குது, யார் விற்கலாம், யாருக்கு விற்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது, இதுதான் வந்து நம்மளோட முதல் க்வெஸ்சனாக இருக்கணும். இது இப்போ பெரிய டெவலப்பர்ஸ், பெரிய கம்பெனிஸ் சொன்னோம் இல்லையா, நவீன்ஸ் மாதிரி கம்பெனிலாம் சொன்னோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க யூஸ்வலாக அப்படின்னா, மொத்த லேண்டை அவங்க பேரில் வாங்கிவாங்க. ஒரு ஓனர் இருக்காருன்னா அவர்கிட்ட வந்து லேண்ட் அப்படியே டைட்டில் டிரான்ஸ்ஃபர் வந்து அப்படியே கம்பெனி பேரில் ஆகி அந்த கம்பெனி டெவலப் பண்ணி விற்பாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு மணி பவர் இருக்குது, அவங்கக்கிட்ட ஃபினான்ஸ் பவர் இருக்குது, பேங்க் லோன்லாம் அவங்க கிட்ட கிடைக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, மொத்த லேண்டையும் வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரிஸ்க் உங்களுக்கு ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களே வந்து ஒரு மொத்த லேண்டையும் வாங்கும்போது அவங்க கையிலேருந்து ஃபுல் காசையும் போட மாட்டாங்க, கண்டிப்பாக ஒரு 50% பேங்க் லோன் போவாங்க அதை அந்த ப்ராஜெக்ட் வாங்குறதுக்கு. அதுக்கு பேர் ப்ராஜெக்ட் அப்ரூவல்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது பேங்க் வந்து ஃபஸ்ட் லெவல் ஸ்க்ரூட்டனைசேஷன் பண்ணி அவங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் ஒருத்தங்க வாங்கிட்டாங்க, ப்ராஜெக்ட் அப்ரூவல் வாங்கிட்டாங்க அப்படின்னாலே அது வந்து இட் பாசஸ் த்ரூ த லீகல் க்ரைட்டீரியா. லீகல் பார்க்காம கண்டிப்பாக பேங்க் வந்து ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கு கீழே வந்து அவர் பார்ட்னர்ஸ் அப்படின்னு போட்டு நிறைய பேங்க் எல்ஐசி அந்த மாதிரிலாம் போடுறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க இந்த லீகல் டாக்குமெண்ட்டு அப்ரூவல்ஸ் இதெல்லாம் வெரிஃபை பண்ணி அவங்க வந்து ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பிக் கம்பெனிஸில் பார்க்கும்போது இந்த ஓனர்ஷிப் டைட்டில் இருக்கு இல்லையா, இந்த ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. மிடில் லெவலில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பவர் ஏஜென்ட் இருக்காங்கல்ல, யாருக்கு பவர் இருக்குது, யாரோட பவர் வந்து ப்ராப்பராக ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானியை வந்து யாருக்கு ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுலாம் பெரிய க்வெஸ்சனே இருக்குது. இதே மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்கிட்ட போனீங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த சொத்தை யார்கிட்டருந்து வாங்கினாங்க, இதுக்கு எதா பாகம் இருக்கா, லீகல் ஹேர்ஸ் இருந்தால் அவங்க என்ஓசி கொடுக்குறாங்களா, இல்லை அவங்க அப்ஜெக்ஷன் கொடுக்குறாங்களா, அந்த லேண்டு பேரில் எதாவது கேஸ் இருக்கா, இந்த மாதிரி பல விஷயம் நம்ம பார்க்கணும். அந்த லேண்டு பேரில் எதாவது லோன் வாங்கியிருக்காங்களா, இண்டிவிஜுவல்ஸாக இருந்தால் அந்த லேண்டு அப்படியே டக்குன்னு மார்கேஜ் பண்ணி அவசரத்துக்கு லோன் கூட வாங்கிக்கலாம், இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படி நம்ம ஃபுல்லாக பார்க்கணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லேண்டோட சர்வே நம்பர் இருக்கும், அதை வச்சு நீங்கள் ஆன்லைனில் ஈஸி போடுங்க, 30 வருஷத்துக்கு போடுங்க, போட்டு அதில் எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், ப்ரெசண்ட்டாக இவர் தான் ஓனர்னு அவர் சொல்லியிருப்பார் இல்லையா, நீங்கள் யார்கிட்ட போய் வாங்கிட்டு வாங்குறீங்களோ அவங்க தான் அதுக்கு ஓனராக, இல்லை பவர் அட்டா பவர் பட்டன் நீ கொடுத்துருக்காங்கன்னா அதை கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில், அது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா, அது ப்ராப்பராக இவர் பேரில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவங்க யார் விற்கிறாங்களோ அவங்க பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் ஒரு பெரிய தொகையை அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு 1 lakh கூட நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஈஸி புல் பண்ணி இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸாக வெரிஃபை பண்ணி அது ஓகே அப்படின்னா தான் நீங்கள் கமிட்டே பண்ணணும், இல்லைன்னா கமிட் பண்ணக்கூடாது, ஓடி வந்துடணும் பின்னாடி. இதுக்கு பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு 5000 ரூபாயோ 10000 ரூபாயோ அதுக்கு மேலே தயவுசெய்து கொடுக்காதீங்க, கொடுத்து நீங்கள் டாக்குமெண்ட் வாங்கிக்கலாம். வாங்கி அந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக நீங்கள் ஒரு தடவை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபர்தராக கமிட் பண்ணி ஒரு சேல் அக்ரிமெண்ட்டை நம்ம போடலாம், அது வரைக்கும் நம்ம போடக்கூடாது. இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், நம்ம சால்வ் பண்ண வேண்டியது. இப்போ செகண்ட் இஷ்யூ என்னென்னா, இந்த லேண்டோட கிளாஸிஃபிகேஷனும் அப்ரூவலும். இந்த லேண்டு கிளாஸிஃபிகேஷன் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த லேண்டு வந்து அக்ரி லேண்டா, ரெசிடென்ஷியல் லேண்டா, இல்லை இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் லேண்டா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அக்ரி லேண்டாக தான் வீடு கட்ட முடியாது, கமர்ஷியல் லேண்டாக தான் வீடு கட்ட முடியாது, ரெசிடென்ஷியல் Type 1, Type 2, Type 3 அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் இருந்தால் தான் அங்கே நம்ம வீடு கட்ட முடியும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க அப்ரூவலை வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். அப்ரூவல் நிறைய இருக்குது, ரெரா அப்ரூவல் இருக்குது. இப்போ எல்லா பிளாட்டுக்கும் லே அவுட்டுக்கும் ஒரு ரெரா அப்ரூவல் மேண்டேட்டரி. லே அவுட்டுக்கு மட்டும் தான், இண்டிவிஜுவல்கிட்ட வாங்கினா ரெரா வராது. நீங்கள் லே அவுட்டாக வாங்குறீங்க, சின்ன ப்ரொமோட்டரோ பெரிய கம்பெனியோ எங்கே வாங்கினாலும் ரெரா முக்கியம். அடுத்து எந்த ஏரியாவில் இருக்குங்கிறத பொறுத்து டிடிசிபியோ சிஎம்டிஏவோ. சென்னை ஏரியாவுக்குள்ளே வந்தால் மெட்ரோபாலிட்டன் ஏரியாவுக்குள்ள வந்தால் சிஎம்டிஏ, சென்னைக்கு வெளியே வாங்கினீங்கன்னா டிடிசிபி. ஈவன் செங்கல்பட்டு கூட இப்போ டிடிசிபி லிமிட்டில் தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில இடம்லாம் பார்த்தீங்கன்னா மைன்யூட்டாக கவர் பண்ணியிருப்பாங்க, இந்த தெரு வரைக்கும் சிஎம்டிஏ, அதுக்கப்புறம் டிடிசிபி அப்படிலாம் சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த அப்ரூவலை வந்து நீங்கள் ஆன்லைனில் இப்போ வெரிஃபை பண்ணிடலாம், இந்த அப்ரூவல் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லி சிஎம்டிஏ வெப்சைட்டோ டிடிசிபி வெப்சைட்டோ போனீங்கன்னா அப்ரூவல் வெரிஃபை பண்ணிக்கலாம். எங்கே சிக்கல் வரும் அப்படின்னா, பெரிய லேஅவுட்டாக இல்லாத பட்சத்தில், இப்போ சிஎம்டிஏ டைரக்ட் அப்ரூவல் போகணும் அப்படின்னா அதுக்குன்னு சில கைட்லைன்ஸ் இருக்குது. இத்தனை பிளாட்டுக்கு மேலே இருந்தால் தான் சிஎம்டிஏல டைரக்ட் அப்ரூவல் வாங்கலாம், இத்தனை பிளாட்டுக்கு கீழே இருந்தால் டெலிகேஷன் அப்ரூவல் இருந்தால் போதும் அப்படிங்கிற. டெலிகேஷன் அப்ரூவல் வெரிஃபை பண்ணுறது மேனுவலாக தான் பண்ண முடியும், நீங்கள் ஆன்லைனில் பண்ணுற இப்போ வரைக்கும் இந்த வீடியோ போகிற வரைக்கும் ஆன்லைனில் பண்ணுற வசதி கிடையாது. இந்த டெலிகேஷன் அப்ரூவல் என்னென்னா, அந்தந்த பஞ்சாயத்தில் ரெவன்யூ ஆஃபீஷியல்ஸ் இருப்பாங்கல்ல, அசிஸ்டன்ட் இன்ஜினியர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், இவங்களுக்கு வந்து சிஎம்டிஏலேருந்து டெலிகேஷன் கொடுத்துருவாங்க. 10 பிளாட் வரைக்கும் ஒரு சப்டிவிஷன் போடுறாங்க அப்படின்னா அந்த பிளாட்டுக்கு நீங்களே அப்ரூவல் கொடுத்துடலாம் அப்படின்னு.
ஸோ இதை நீங்கள் மேனுவலாக போனீங்கன்னா அந்த பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் போனீங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இந்த வெரிஃபிகேஷன் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். யார்கிட்டருந்து வாங்கினாலும் சரி, டிடிசிபி சிஎம்டி அப்ரூவல் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணணும். பெரிய லெவலில் வாங்கும்போது ரெரா அப்ரூவலும் கண்டிப்பாக வாங்கியே ஆக வேண்டும். இண்டிவிஜுவல்கிட்ட வாங்க போகும்போது தான் ரெரா அப்ரூவல் கிடையாது. மற்றதுக்கெல்லாம் பிஸ்னஸாக இதை பண்ணுறாங்க அப்படின்னாலே ரெரா அப்ரூவல் கண்டிப்பாக வாங்கணும். இதில் ஒரு கேட்ச் என்னென்னா, இப்போ சமீபத்தில் எல்லா கம்பெனி பெரிய கம்பெனி எல்லாமே போர்டு போட்டுப்பாங்க. நீ பார்த்தீங்களா, ப்ரீ லான்ச் ப்ரைஸ் 3500 வந்து லான்ச்சிங் ப்ரைஸ், ப்ரீ லான்ச் ப்ரைஸ் 3300. இந்த ப்ரீ லான்ச் அப்படின்னா என்னென்னா, ப்ராஜெக்ட் லான்ச் ஆகலை. ஓகே, ஏன் லான்ச் ஆகலை? ஏதோ ஒரு அப்ரூவல் வரலன்னு அர்த்தம். ஏதோ சிஎம்டியாக வந்திருக்காது, இல்லை டிடிசிபி வந்திருக்காரு, இல்லை ரெரா வந்திருக்காரு. இந்த அப்ரூவல் வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த ப்ராஜெக்டை விற்கக்கூடாதுன்னு ரூல் இருக்குது. அதனால் இவங்க ப்ரீ லான்ச் அப்படின்னு போட்டு, நாங்கள் என்ன லான்ச் பண்ணவே இல்லை, நீங்கள் வேணால் புக் பண்ணிக்கோங்க, ஒரு 200 கம்மியாக கொடுக்குறோம், ஏன்னா அவங்களுக்கு பண தேவை இருக்குது, அதனால் அப்படி பண்ணுறாங்க. 90% வந்து அவங்க போட்டிருக்கிற லே அவுட் படி, இப்போ வந்து 50 பிளாட்டுக்கு லே அவுட் போட்டிருக்காங்கன்னா 90% அவங்க வந்து அந்த அப்ரூவல் வாங்கிடுவாங்க. ஆனால் இதில் ஒரு 10% ரிஸ்க் இருக்குது. ரெரா அப்ரூவலோ சிஎம்டிஐ அப்ரூவலோ வராத ஒரு பிளாட்டை நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு கைட்லைன்ஸ் அவங்க சொல்லி அந்த லே அவுட்டே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 10th பிளாட்டை புக் பண்ணுறோம் அப்படின்னா, சிஎம்டியிலேருந்து திடீர்னு வந்து 8 பிளாட்டுக்கு தான் எங்கள் பெர்மிஷன் இருக்குது, மீதி 2 பிளாட்டு நீங்கள் வந்து காமன் ஏரியா தான் விடணும், இல்லை வந்து கார்டன் தான் கொடுக்கணும், அந்த மாதிரி எதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம புக் பண்ண 10th பிளாட் அதில் மாட்டிக்கும். ஸோ இந்த ப்ரீ லான்ச் சைட்டு வாங்கும் பொழுது, ப்ரீ லான்ச் அப்பார்ட்மெண்ட்டே வாங்கும் பொழுது நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக, நல்ல ரெப்யூட்டட் பில்டராக இருந்தால் மட்டும்தான் வாங்கணும், இல்லைன்னா வாங்கக்கூடாது. ஸோ அப்ரூவல்ஸ் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங். 3வது, டெக்னிக்கல் டீடைல்ஸ். இந்த டெக்னிக்கல் டீடைல்ஸ்னால் நம்ம ரொம்ப போகிறதில்ல, அது நம்ம ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டீஸும் கிடையாது. டெக்னிக்கல் டீடைல்ஸ்னால் என்ன, மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, தண்ணி இருக்கா, நீரோட்டம்லாம் இருக்கா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அதெல்லாம் வந்து இப்போ பார்த்தா கூட 5 வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி இருக்குமா நம்ம சொல்ல முடியாது. இப்போ தண்ணி இருக்கும், 5 வருஷத்துக்கு அப்புறம் தண்ணி இருக்காது. இருந்தாலும் பேசிக்காக ஒரு சாயில் டெஸ்ட்டு, ஒரு நீரோட்டம் இருக்கான்னு பார்த்துக்கிறது, பக்கத்தில் ஏதாவது ஹை டென்ஷன் லைன் போதா, பெரிய அந்த கோபுரம் மின் கோபுரங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஹை டென்ஷன் லைன்லாம் போச்சுன்னா அங்கே வீடு கட்ட முடியாது, அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ரோடு மட்டத்துலேருந்து எவ்வளவு வந்து பிளாட் கீழே இருக்குது, ஏன்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பிளாட்டை வந்து ரோடு மட்டத்தை விட 2-3 அடி ஏற்றணும். 1 அடி ஏற்றினாலே வந்து ஹெவியாக சார்ஜ் பண்ணுவாங்க, லட்சக்கணக்கில் சார்ஜ் பண்ணுவாங்க அதெல்லாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ரொம்ப சீப்பாக கிடைக்கிது அப்படிங்கிறத டக்குன்னு வாங்கிடக்கூடாது. இந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டை வச்சு, ஒரு இன்ஜினியர் வச்சு, ஒரு ஆர்கிடெக்ட் வச்சோ சாயில் டெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக இவங்க வந்து இதில் எஃப்எஸ்ஐலாம் எவ்வளோ கட்டலாம், யூஸ்வலாக 1.5 to 2 எஃப்எஸ்ஐ வரையும் கொடுப்பாங்க. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் லேண்ட் வாங்கினீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அதில் கட்டலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது, ரோடு வித்தை பொறுத்து எஃப்எஸ்ஐ மாறும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து பார்த்துக்கணும். ஒரு பேசிக் செக்லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்போ நெட்லேயே நிறைய அவைலபிளாக இருக்குது. அதோட சாயில் டெஸ்ட்டு, வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, இப்போ எலக்ட்ரிசிட்டி புதுசாக அந்த பிளாட்டுக்கு கொடுக்கணும்னா எவ்வளோ செலவாகும், இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். பட்டா யார் பேரில் இருக்குதுன்னு பார்க்கணும். உங்களோட இமீடியட் ஓனர் உங்களுக்கு யார் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்களோ, பவர் ஏஜென்ட் கிடையாது அந்த ஓனர், அந்த ஓனர் பேரில் பட்டா இருக்கான்னு பார்க்கணும். அப்போது வந்து ஒரு லெவல் தான் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். பட்டா அவங்க பேரில் இல்லைன்னா நீங்கள் நிறைய அதில் காசு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நிறைய முதலே சரியாக பார்க்கலை அப்படின்னா நிறைய காசு செலவு பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம். ஸோ டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணி ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனாவது பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிளாட்டை வாங்குறது தான் உசிதம். 4th பாயிண்ட்டு, இதெல்லாம் பண்ணால் கூட ப்ராப்பராக ஒரு அட்வொகேட் எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்து லீகல் ஒப்பீனியன் கண்டிப்பாக வாங்க வேண்டும். ஏன்னா நம்ம என்ன தான் இதெல்லாம் நம்ம பார்த்தாலும் லீகல் இஷ்யூஸ் வந்து ஒரு அட்வொகேட்டுக்கு தான் நல்லா தெரியும். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. 2 விஷயம் பண்ணும். ஒன்று, ஒரு அட்வொகேட்டை கொடுத்து லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு அது முடிஞ்சாதான் நீ சேல் அக்ரிமெண்ட்டே போடணும். இன்னொன்று, இன்ஜினியர் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து ப்ராப்பராக அந்த லேண்டை அளந்து அந்த ப்ராப்பராக பவுண்ட்ரிலாம் மார்க் பண்ணியிருக்காங்களா, கரெக்டாக டிமார்க்கேட்டாக இருக்கா லேண்டு, இதெல்லாம் பார்த்து அவங்க வாங்கின அப்ரூவல்லாம் கரெக்டாக அதுவும் பார்த்துட்டு தான் நீங்கள் ஃபர்தராக வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து சேல் அக்ரிமெண்ட்டே போடணும். நம்ம ஆளு நிறைய பேருக்கு சேல் அக்ரிமெண்ட்டுக்கு சேல் டீடுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியல. சேல் அக்ரிமெண்ட் வந்து லேண்டு வாங்குறதுக்கு முன்னாடி போடுறது, சேல் டீடு லேண்டு வாங்குறது சேல் டீடு தான். சேல் டீடு நீங்கள் எஸ்ஆர்ஓவில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறது, சேல் அக்ரிமெண்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சேல் அக்ரிமெண்ட் போட்டோன்னே லேண்ட் வாங்கிட்டமா நினச்சிக்கூடாது, அது வெறும் அக்ரிமெண்ட்டு தான். டீடுங்கிறது வேறு, டீடு வந்து எஸ்ஆர்ஓவில் ரிஜிஸ்டர் பண்ணோம், ரிஜிஸ்டர் பண்ணும்போது தான் வந்து டைட்டில் ப்ராப்பராக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதெல்லாமே அட்வொகேட்டை கேட்டிங்கன்னா அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ப்ராப்பராக அட்வொகேட் அண்ட் இன்ஜினியரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் ஒரு பிளாட் வாங்குறத நம்ம ஃபுல்லாகவே இறங்கணும். இல்லைனா அவங்க அட்வர்ஸ் ஒப்பீனியன் அவங்க கொடுக்குற பட்சத்தில் நம்ம இறங்கவே கூடாது. 10,000 ரூபாய்க்கு மேலே காசே கொடுக்கக்கூடாது இனிஷியலாக. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, லோன் ஆப்ஷன். ஒரு பிளாட் வாங்க போகிறோன்னா அதுக்கு லோன் கிடைக்குமா? கிடைக்கும்.
முன்னாடி வந்து பிளாட் லோன் அப்படிங்கிற ப்ராடக்டே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. வெறும் பிளாட் வாங்குறதுக்கு மட்டும் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். பிளாட் வேல்யூவில் வந்து 75% பிளாட் வேல்யூ அப்படிங்கிறத பேசணும்னா இன்ஜினியர் கொடுக்குற வேல்யூவேஷன் மார்க்கெட் வேல்யூன்னு சொல்கிறாரு. அது போக எவ்வளோக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ இது ரெண்டுத்தையும் அவங்க பார்ப்பாங்க. இதில் ரெண்டில் எது கம்மியோ அதில் 75% லோன் கிடைக்கும். ஒருவேளை இன்ஜினியர் வேல்யூவேஷன் 50 லட்சம் கொடுக்குறாரு ஒரு பிளாட்டுக்கு, நாங்கள் வந்து 30 லட்சம் தான் ரிஜிஸ்டர் பண்ணுறோம், 20 லட்சம் பிளாக்காக கொடுக்குறோம் அப்படின்னா 30 லட்சத்தில் 75% தான் வந்து லோன் கிடைக்கும். புரியுதுங்களா? 50 லட்சத்தில் 75% லோன் கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா, அந்த கம்பெனிக்கிட்டேயோ இண்டிவிஜுவல்கிட்டேயோ இல்லைனா வந்து அந்த ப்ரமோட்டர்கிட்டேயோ எவ்வளோக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க நீங்கள் கேட்டுக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதுதான் ப்ராஜெக்ட் காஸ்ட்டு, அதில் 75% தான் லோன் கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிலர் 3000 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு விற்பாங்க, ஆனால் 1500 ரூபா ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோனே கிடைக்காது. நீங்கள் பே பண்ணுறது வந்து எல்லாமே கையிலேருந்து காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். எவ்வளோக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறோமோ அதுதான் சேல் அக்ரிமெண்ட்டில் போட முடியும், அதை தான் பேங்க்கில் சப்மிட் பண்ணி லோன் வாங்க முடியும், அதுதான் வந்து சேல் டீட்லேயும் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். லோன் வேணும் அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் சேல் அக்ரிமெண்ட் போடும்போதே இவ்வளோக்கு இந்த ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ ரேட்டுக்கு நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ஒரு நல்ல ப்ரொமோட்டராக இருந்தால் ஒரு 80-90% அவர் வந்து ஒயிட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பார். பிளாக்கெல்லாம் அவாய்ட் பண்ணவே முடியாது, அதான் இன்றைக்கி நிலமை. 80-90% நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் தான் கை கடிக்காமல் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, லோன் வாங்குறீங்கன்னு அர்த்தம். இல்லைனா வந்து கையிலேருந்து தான் நிறைய காசு கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்களுக்கு லோன் ரொம்ப கிடைக்காது. இதை வந்து ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து நிறைய பிளாட் லோன் கொடுக்கறது வந்து வழக்கொழிஞ்சு போயிருச்சு. ப்ரைவேட் பேங்க்ஸ் தான் இப்போ கொடுக்குறாங்க, அதுலேயும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. பிளாட் லோன் இல்லாமல் ஹோம் லோனாக தான் கொடுக்குறாங்க. முதல்ல லேண்ட் வாங்குறது, அதுக்கப்புறம் வீடு கட்டுறது, ரெண்டுக்கு சேர்த்து தான் லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க. அந்த பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆர்கிடெக்டை வச்சு ஃப்ளோர் பிளான்லாம் போட்டு அந்த ஃப்ளோர் பிளான்லாம் சப்மிட் பண்ணி தான் பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு 80% வரைக்கும் லோன் கிடைக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் பிளாட் லோனாக வாங்கினாலும் சரி, ஹோம் லோனாக வாங்கினாலும் சரி, 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த இடத்துல வீடு கட்டணும். அப்படி கட்டினா தான் கன்செஷன் ரேட்டில் வந்து உங்களுக்கு ஹோம் லோன் கிடைக்கும். இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் 6%, 7%லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக கமர்ஷியல் ரேட்டு கொண்டு போயிடுவாங்க. 3 வருஷத்தில் வீடு கட்டி முடிக்கலை அப்படின்னா கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 11%, 12% கொண்டு போய் அதில் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து ஆர்பிஐ கிளாஸு, இது எல்லா பேங்க்லேயும் உண்டு. எங்கள் பேங்க்கில் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, அவங்க ஆர்பிஐ ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம், அங்கே லோன் வாங்காதீங்க. 3 வருஷம் 2 வருஷம் இல்லை 3 வருஷம் இந்த ஏதாவது ஒரு டைமில் வந்து நீங்கள் வீடு கட்டியே ஆகணும். ஸோ லோன் போகிறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இதையை பற்றி உங்கள் ப்ரொமோட்டர்கிட்ட நீங்கள் கரெக்டாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் லோன்ஸ்க்கு பேப்பர் சப்மிட் பண்ணுங்கள். இல்லைன்னா லோனுக்கு பேப்பர் சப்மிட் பண்ணுறதுக்கு இழுத்தடிப்பாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதனால் தேவையில்லாத மென்டல் ப்ரெஷர் தான் நமக்கு ஜாஸ்தி. ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா நெகோஷியேட் பண்ணுங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, ப்ரொமோட்டராக இருந்தாலும் சரி, பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, நெகோஷியேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இண்டிவிஜுவல்லாம் நீங்கள் ரொம்ப கம்மியாக நெகோஷியேட் பண்ணலாம், அவங்க தேவைக்கேற்ற மாதிரி அவசரத்தில் விற்கிறவங்களாம் ரொம்ப கம்மி விலைக்கே விற்பாங்க. இதே ப்ரொமோட்டர்னா ஒரு லெவல் வரைக்கும் தான் அவர் நெகோஷியேட் பண்ணுவார். எல்லாமே மீடியம் தான் ப்ரொமோட்டரை பொறுத்த வரைக்கும், ரிஸ்க்கும் மீடியம், அட்வான்டேஜும் மீடியம் தான். இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அதிகம், நல்ல அட்வான்டேஜும் அதிகம். அதே கம்பெனிக்கு போனீங்க அப்படின்னா ரிஸ்க்கும் கம்மி, அட்வான்டேஜும் ரொம்ப கம்மி. அவங்க வந்து ஒரு லெவலுக்கு மேலே நெகோஷியேட் பண்ணவே மாட்டாங்க. கேட்டால் கம்பெனி பாலிசின்னு வாங்க, நீங்கள் 1 லட்சரூபா கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு எனக்கு வேண்டாங்க பிளாட் அப்படின்னா ரீஃபண்ட் வந்து ஒரு 60 டேஸில் ப்ராசஸ் பண்ணுறோன்னு அசால்ட்டாக சொல்லுவான். ஸோ இதெல்லாம் கம்பெனி பாலிசி. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி மணி வைஸ் ரிஸ்க்கெல்லாம் வந்து கம்பெனியில் அதிகம். அவங்க ப்ரீமியம் ரேட்டில் தான் அவங்க விற்பாங்க, ஏன்னா அவ்வளோ அவங்க செலவு பண்ணுறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு நிறைய அம்யூனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த பாதாள சாக்கடை, அண்டர் கிரவுண்ட் கேபிள், இதெல்லாம் அவங்களே போட்டு கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க சார்ஜும் பண்ணுவாங்க. பட் ப்ரொமோட்டர் இண்டிவிஜுவல்லாம் வந்திங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடைக்காது. ப்ரொமோட்டர் வைஸ் உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு ரோடாவது கிடைக்கும். இண்டிவிஜுவல் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே லேண்டை வாங்கி வட்டி தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் பேசிக்காக ஒரு பிளாட் வாங்கும்போது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நீங்கள் போய் பிளாட் வாங்கினீங்கன்னா ஏமாற்றப்படக்கூடிய சான்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெட்லேயும் நிறைய விஷயம் பாருங்கள். எல்லாமே இப்போ ஆன்லைனில் கைட்லைன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. கைட்லைன் வேல்யூலேருந்து ஈஸியிலேருந்து எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வரைக்கும் நீங்கள் எல்லாமே வந்து ஆன்லைனில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு லென்த்தி வீடியோ, இதை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இது தேவை இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுற பட்சத்தில் தான் வந்து இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் வந்து உங்களுக்கு எங்களால் தொடர்ந்து கொடுக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு ஒரு உபயோகமான ஒரு வீடியோ உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.